தைரியம் இருந்தால் அரசாங்கம் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் தொடர்பில் விசாரணை நடத்துங்கள் என முதுபல சேனா அமைப்பு அரசாங்கத்துக்கு சவால் விடுத்துள்ளது. கொழும்பில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது முதுபல சேனா அமைப்பின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி தெலுங்கு விதானக்கே இவ்வாறு குறிப்பிட்டார். இதன்போது அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் அபி காத்தொத்தையும் லோகின் தர்ணும் அபராதக்கார பிரிவந்த ஹோனாட வடா ஹொயாண்ட மே யாபாலன ஆண்டுவே. விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை பற்றியும் ஏனைய தீவிரவாத அமைப்புகள் பற்றியும் தேடியதை விட இந்த அரசாங்கம் ஞானசார தீரர் பற்றி ஆராய்ந்து வருகிறது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஞானசார தீரர் தொடர்பில் போலீசாரும் பிரதமரும் முரண்பாடான கருத்துக்களையும் வெளியிட்டு வருகிறார்கள். ஆனால் ஞானசார தீரர் நீதிமன்றை அவமரியாதை செய்தாரா என்பதை நீதிமன்றம் தீர்மானிக்கும். இந்த நல்லாட்சி அரசாங்கத்துக்கு முதுகெலும்பு இருந்தால் பௌத்த பிக்குகளை துரத்தாமல் ஐஎஸ் தீவிரவாதிகள் பற்றி விசாரணை செய்யட்டும். ஞானதீரர் தனக்காக அன்றி இனம், மதம், மொழி மற்றும் படை வீரர்கள் பற்றியே குரல் கொடுத்து வந்தார். அவர் மக்கள் முன் எடுத்துச் செல்ல முயற்சித்த எண்ணக்கருவினை நாம் அமைதியான முறையில் எடுத்துச் செல்ல வேண்டும். பிரதமர் மற்றும் ஜனாதிபதி ஆகியோருக்கு எதிராக நாம் போராட்டம் நடத்தவில்லை. நாட்டையும் இனத்தையும் மதத்தையும் பாதுகாக்கும் நோக்கிலேயே போராடுகிறோம். எமது போராட்டத்தின் நோக்கம் மஹிந்தவுக்கு ஆதரவான போராட்டம் அல்ல, படை வீரர்களை பாதுகாப்பதே எமது நோக்கமாக அமைந்துள்ளது. நல்லாட்சி அரசாங்கம் படை வீரர்களை மறந்தாலும் எம்மால் அவ்வாறு இருக்க முடியாது. அப்ப சியலு தினாம அது சங்விதான கடியேட்ட பெருமுனகத்தை யுத்துவி உன்வான்சே ஜனகத கிரியமட்ட அபேக்ஷா கரப்பு மே பவத்தின கிரமேட்ட எரிவ கட்டயத்து கிரியமே கிரியாதாமய திகட மகினியான்.